ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிவிஎஸ் வண்டியில் புது வண்டி வண்டி எடுத்து 4 மாதம் தான் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, வண்டியில் பிரேக் அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, பெடல் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் பயங்கரமாக வருது, கட கடன்ட்டு சவுண்டு வருது. இது கம்பெனியில் போய் அவர் பார்த்துருக்காரு. பார்த்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க. 4 மாதம் ஆச்சு வண்டி எடுத்து, வண்டி டெலிவரி எடுக்கும்போதே இந்த ப்ராப்ளம் வந்தது. வண்டியில் பிரேக்கில் காலை வச்சாலே வண்டி ஹேண்டில் பார் ஓதுறோம். நான் அன்றைக்கி வீட்டில் புது வண்டி எடுத்துக்கணும், யாருக்கும் எதுவும் சொல்லாமல் வீட்டில். மறுநாள் நான் சர்வீஸ் சென்டருக்கு போனேன். நான் ரெடி பேசுகிறேன். சிங்கப்பெருமாள் கோயில்கிட்ட போனதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபோர்க் லூஸாக இருக்குப்பா, நான் ஃபோர்க் லூஸ் பண்ணுறேன், சரியாயிடும். ஃபோர்க் லூஸ் பண்ணாங்க, வேலைக்கு ஆகலை. ஃபஸ்ட்டு சர்வீஸ் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா, புது வண்டி டேப்பராக இருக்கும், டெம்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸில் போகும்போது வந்து இதே தான் நான் ஃபேஸ் பண்ணேன். வண்டி பிரேக்கில் காலையில் வைக்க முடியாது, வண்டி ஹேண்டில் பார் தனியால் ஓதுறோம். சைடே வலிச்சுட்டு போவோம் வண்டி. அந்த மாதிரி ஆச்சு. 5000 கிலோமீட்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டினேன். இப்போ வந்து வந்து பார்த்தா தான் தெரிஞ்சு அண்ணனை மீட் பண்ணேன். 3 வீல்லையும் வந்து என்ன ப்ராப்ளம்னா, ட்ரம்மு கம்ப்ளைண்ட். 3 வீல்லையும் பிரேக்கு ட்ரம்மு கம்ப்ளைண்ட். இப்போ அந்த ஒரு வீல் செக் பண்ணதுனால ஃப்ரெண்டில் அந்த வைப்ரேஷன் இல்லை. அப்புறம் அண்ணன் ஓட்டி பார்த்தாலே ரெண்டு மொத்தமாக 3 வீல் அந்த மாதிரி ஆயிருக்கு. இந்த 3 வீல் வாங்கி வாங்க. வண்டி வரும் வந்து பார்த்தீங்கன்னா 5185 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. நம்பர் பார்த்தீங்கன்னா TN18BR9301. உன் பேருப்பா? என்னோடய பேர் விக்னேஷ். அப்படியா? என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் அடிக்குது. ஒரு பக்கம் நல்லா இங்கே பாருங்கள், அந்த விரல் வைக்கிறேன், எவ்வளோ பெரிய கேப் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், சுத்தமாக கேப்பே இல்லை பாருங்கள். பாதி விரலில் தான் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ இது இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் குச்சி வச்சா இவ்வளோ தான் லெவலு. இப்போ இதே லெவலு இந்த பக்கம் ஒரு மாதிரி இருக்குது. திருப்பி வச்சா இந்த லெவல் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்தோன்னா டிஸ்க் ஒதுங்கி இருக்குன்ட்டு. இந்த பக்கம் லெவல் எங்கே இருக்குது, இந்த பக்கம் லெவல் எங்கே இருக்குது பாருங்கள். இந்த ட்ரம்மு தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்டு. இது நாங்கள் 2-3 வண்டிக்கு ஃபால்ட் அட்டன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபின்னு வச்ச மாடல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்ப்ளைண்ட்டு வரதா செய்யுது. இந்த ட்ரம்மும் கம்ப்ளைண்ட்டு. ஃப்ரண்டில் வர்றதும் அதே சேம் கம்ப்ளைண்ட் தான் இருக்குது. 3 ட்ரம்மும் கம்ப்ளைண்ட்டு. இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரம்மும் வாங்கியிருக்காரு. தம்பி இதை பிரிப்பா எப்படியோ எம்ஆர்பி ரேட்டு காமிச்சேன். நாங்கள் சஞ்சய் கேஎஸ் ஆட்டோமொபைல்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் தரமணியில். எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 1140 ரூபா வருது. ஒன்று இந்த ட்ரம்மு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லா சைடுமே ஒரே ஈவனாக இருக்குது பாருங்கள். இந்த கார்னர் எல்லா சைடுமே ஒரே ஈவனாக இருக்குது பாருங்கள். இந்த கார்னரு எல்லா பக்கமும் ஒரு ஈவனாக இருக்குது பாருங்கள். இதுக்கு நீங்கள் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும் பாருங்கள். அது ஈவனாக இருக்கிறதுக்கும் இந்த பக்கம் உள்ளே எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அந்த பாருங்கள் இந்த கார்னர் பார்த்துக்கோங்க. இந்த சைடு மட்டும் சின்னதாக இருக்குது பாருங்கள். இதுதான் இதில் கம்ப்ளைண்ட்டு. இப்போ நம்ம புது ட்ரம் தான் மாட்டியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்லேயே நம்ம புது ட்ரம் தான் போடுறோம். இப்போ நம்ம 3 வீலுக்கும் ட்ரம்மு கரெக்ட் பண்ணிட்டு போட்டோம். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ஓட்டி பார்த்துட்டாரு. இப்போ அவர்கிட்ட கேட்டுக்கலாம் எப்படி ஜி இருக்குது. இப்போ தானே புது வண்டி மாதிரி இருக்குது. இந்த 5000 கிலோமீட்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டினேன். உயிரை பண்ணைய வச்சுன்னு ஓட்டுவேன். வண்டி ஓதுறோம், வண்டி நவுறோம், பிரேக்கு பிடிக்காது சுத்தமாக. இதெல்லாம் ஃபால்ட்டு அரெக்ட் பண்ண உடனே தான் வண்டி நல்லா தரமாக இருக்குது. புது வண்டி ஃபீலிங் இப்போ தான் வந்துருக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. மறக்காமல் 80% பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க, அப்போ தான் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிவிஎஸ் வண்டியில் புது வண்டி வண்டி எடுத்து 4 மாதம் தான் ஆயிருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, வண்டியில் பிரேக் அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பெடல் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் பயங்கரமாக வருது, கட கடன்ட்டு சவுண்டு வருது. இது கம்பெனியில் போய் அவர் பார்த்துருக்காரு. பார்த்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க. 4 மாதம் ஆச்சு வண்டி எடுத்து, வண்டி டெலிவரி எடுக்கும்போதே இந்த ப்ராப்ளம் வந்தது. வண்டியில் பிரேக்கில் காலை வச்சாலே வண்டி ஹேண்டில் பார் ஓதுறோம். நான் அன்றைக்கி வீட்டில் புது வண்டி எடுத்துக்கணும், யாருக்கும் எதுவும் சொல்லாமல் வீட்டில். மறுநாள் நான் சர்வீஸ் சென்டருக்கு போனேன். நான்
பெருமாள் கோயில்கிட்ட போனதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபோர்க் லூஸாக இருக்குப்பா, நான் ஃபோர்க் லூஸ் பண்ணால் சரியாயிடும். ஃபோர்க் லூஸ் பண்ணாங்க, வேலைக்கு ஆகலை. ஃபஸ்ட்டு சர்வீஸ் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், புது வண்டி டேப்பராக இருக்கும், டெம்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸில் போகும்போது வந்து இதே தான் நான் ஃபேஸ் பண்ணேன். வண்டி பிரேக்கில் காலையில் வைக்க முடியாது, வண்டி ஹேண்டில் பார் தனியால் ஓதுடும், ஃப்ரைடே வலிச்சிட்டு போவோம் வண்டி. அந்த மாதிரி ஆச்சு. 5000 கிலோமீட்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டினேன். இப்போ வந்து வந்து பார்த்தா தான் தெரிஞ்சது, அண்ணனை மீட் பண்ணேன். மூணு வீல்லையும் வந்து என்ன ப்ராப்ளம்னா டிஸ்கா, ட்ரம்மு பிரேக் ட்ரம்மு கம்ப்ளைண்ட், மூணு வீல்லையும் பிரேக்கு ட்ரம்மு கம்ப்ளைண்ட். இப்போ அந்த ஒரு வீல் செக் பண்ணதுனால ஃப்ரெண்டில் அந்த வைப்ரேஷன் இல்லை. அப்புறம் அண்ணன் ஓட்டி பார்த்தாரு, ரெண்டு மொத்தமாக மூணு வீலில் அந்த மாதிரி ஆயிருக்கு. இந்த மூணு வீல் வாங்கி வண்டி வரும் வந்து பார்த்தீங்கன்னா 5185 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. நம்பர் பார்த்தீங்கன்னா TN18BR9301. உன் பேருப்பா? என்னோடய பேர் விக்னேஷ். அப்படியா? என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் அடிக்குது. ஒரு பக்கம் நல்லா இங்கே பாருங்கள், அந்த விரல் வைக்கிறேன், எவ்வளோ பெரிய கேப் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், சுத்தமாக கேப்பே இல்லை பாருங்கள், பாதி விரலில் தான் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ இது இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் குச்சி வச்சா இவ்வளோ தான் லெவலு. இப்போ இதே லெவலு இந்த பக்கம் ஒரு மாதிரி இருக்குது. திருப்பி வச்சா இந்த லெவல் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்தோன்னா டிஸ்க் ஒதுங்கி இருக்குன்ட்டு பாருங்க. இந்த பக்கம் லெவல் எங்கே இருக்குது, இந்த பக்கம் லெவல் எங்கே இருக்குது பாருங்கள். இந்த ட்ரம்மு தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டு. இது நாங்கள் ரெண்டு மூணு வண்டிக்கு ஃபால்ட் அட்டன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபின்னு வச்ச மாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ப்ளைண்ட்டு வரதான் செய்யுது. இந்த ட்ரம்மும் கம்ப்ளைண்ட்டு, ஃப்ரண்ட்டில் வர்றதும் அதே சேம் கம்ப்ளைண்ட்டு தான் இருக்குது. மூணு ட்ரம்மும் கம்ப்ளைண்ட்டு. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரம்மும் வாங்கியிருக்காரு. தம்பி இதை பெரியப்பா எப்படியா எம்ஆர்பி ரேட்டு காமிச்சிருக்கேன். நாங்கள் சஞ்சய் கேஎஸ் ஆட்டோமொபைல்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் தரமணியில். எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 1140 ரூபா வருது ஒன்று. இந்த ட்ரம்மு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லா சைடுமே ஒரே ஈவனாக இருக்குது பாருங்கள். இந்த கார்னர் எல்லா சைடுமே ஒரே ஈவனாக இருக்குது பாருங்கள். இந்த கார்னரு, இந்த கார்னரு, எல்லா பக்கமும் ஒரு ஈவனாக இருக்குது பாருங்கள். இதுக்கு நீங்கள் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும் பாருங்கள். அது ஈவனாக இருக்கிறதுக்கும் இந்த பக்கம் உள்ளே எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அந்த பாருங்கள், இந்த கார்னர் பார்த்துக்கோங்க. இந்த சைடு மட்டும் சின்னதாக இருக்குது பாருங்கள். இதுதான் இதில் கம்ப்ளைண்ட்டு. இப்போ நம்ம புது ட்ரம் தான் மாட்டியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்லேயே நம்ம புது ட்ரம் தான் போடுறோம். இப்போ நம்ம மூணு வீலுக்கும் ட்ரம்மு கரெக்ட் பண்ணிட்டு போட்டோம். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ஓட்டி பார்த்துட்டாரு. இப்போ அவர்கிட்ட கேட்டுக்கலாம் எப்படி இருக்கு. இப்போ தானே புது வண்டி மாதிரி இருக்குது. இந்த 5000 கிலோமீட்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டினேன், உயிரை பண்ணைய வச்சுன்னு ஓட்டுவேன். வண்டி ஓதுறோம், வண்டி நவுறோம், பிரேக்கு பிடிக்காது சுத்தமாக. இதெல்லாம் ஃபால்ட்டு அரெக்ட் பண்ண உடனே தான் வண்டி நல்லா தரமாக இருக்குது. புது வண்டி ஃபீலிங் இப்போ தான் வந்துருக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. மறக்காமல் 80% பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்போ தான் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.